இந்த ஒரு வீடியோ வந்து என்ன பார்க்க போறோம்னாங்க, சுசுகி ஆக்சஸ் 125 டிவிஎஸ் என்டார்க் 125 ரெண்டு ஸ்கூட்டி கம்பேர் வந்து பார்க்க போறோம். எது பெஸ்ட்னு ஸ்பெக் வைஸ் வந்து கம்பேர் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் என்னோட சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்தாங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. சுசுகி ஆக்சஸ் 125 மார்க்கெட்டில் ரொம்ப வருஷமாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்கூட்டி தான். டிவிஎஸ் என்டார்க் வந்து பார்த்திருந்தாங்க 2020 நினைக்கிறேன், சரியாக தெரியல. ஸோ அப்போ தான் அறிமுகப்படுத்திருந்தாங்க. ஸோ லேட்டஸ்ட் மாடல் கொண்டு சொல்லலாம். ஃபஸ்ட் டிசைனை பொறுத்த மட்டும் ஆக்சஸ் 125 எடுத்துகிட்டுருந்தாங்க. இது வந்து ஃபேமிலிக்கு ஏற்ற, முக்கியமாக லேடிஸ்க்கு ஏற்ற ஒரு ஸ்கூட்டியாகவும் வந்து மார்க்கெட் வந்து இருக்குது. நல்ல ஒரு அழகான ஒரு ஸ்கூட்டியாகவும் இருக்குது டிவிஎஸ் கம்பேர் பண்ணும்போது. அதே டிவிஎஸ் என்டார்க் நீங்கள் சூஸ் பண்ணிருந்தாங்க, உங்களுக்கு வந்து ஸ்போர்ட்டியன் டிசைனில் இதோட டிசைன் வந்து உங்களுக்கு வந்து இருக்குது. ஸோ நல்ல அட்ராக்டிவான ஒரு கலர் ஆப்ஷன்லாம் உங்களுக்கு வந்து இருக்குது. இப்போ வந்து வேரியன்ட்ஸ் வந்து பார்க்கலாம். ஆக்சஸ் 125 எடுத்துகிட்டு மூணு வேரியன்ட் இருக்குது, ஸ்டாண்டர்டு, ஸ்பெஷல் எடிஷன், ரைடு கனெக்ட் எடிஷன். டிவிஎஸ் என்டார்க் மொத்தம் அஞ்சு வேரியன்ட் இருக்குது, ஸ்டாண்டர்டு, ரேஸ் எடிஷன், சூப்பர் ஸ்காட் எடிஷன், ரேஸ் எக்ஸ்பி எடிஷன், எக்ஸ்டி மாடல் இருக்குது. இதுதான் ஹைரண்ட் மாடல். ஸோ இந்த ரெண்டு ஸ்கூட்டிக்கான ப்ரைஸ் நான் வீடியோட லாஸ்ட் சொல்கிறேன், ஆன் ரோட் ப்ரைஸ் வந்து வீடியோ லாஸ்ட் சொல்கிறேன். வீடியோ வந்து ஃபுல்லாக பண்ணுங்க. ஃபஸ்ட்டு வந்து இன்ஜின் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். நான் ஏற்க வச்ச மாதிரி 120 cc கடையில் வரக்கூடிய ஒரு ஸ்கூட்டி தான் ஆக்சஸ் 125 இன்ஜின் பார்க்கும்போது உங்களுக்கு 8.7 bhp பவரையும் 10 nm டாகியும் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறது. அதுவே டிவிஎஸ் என்டார்க் பார்த்தீங்கன்னா 9.2 bhp பவரையும் 10.6 nm டாகியும் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறது. ஸோ பவரும் டார்க்கும் டிவிஎஸ்லாம் அதிகமாக கொடுத்துருக்காங்க ஆக்சஸ் 125 கம்பேர் பண்ணும்போது. அடுத்த ஃபீல்டு கெப்பாசிட்டின்னு பார்க்கும்போது 5 லிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சஸ் 125 வந்து இருக்குது. 5.8 லிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் என்டார்க் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. மைலேஜ்னு பார்க்கும்போது ரெண்டு வண்டியுமே காமல் 40-45 km/l நீங்கள் வந்து மைலேஜ் எதிர்பார்க்கலாம். இதுக்கு அடுத்தபடியே டாப் ஸ்பீட்னு பார்க்கும்போது ஆக்சஸ் 125 எடுத்துக்கிட்டாங்க 90 km வந்து ரீச் ஆகும். அதுவே டிவிஎஸ் என்டார்க் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா 95 உங்களுக்கு வந்து ரீச் ஆகும். ஸோ இதுக்கு அடுத்தபடியாக உங்களுக்கு வந்து வீல் சைஸ்னு பார்க்கும்போது ஆக்சஸ் 125 ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு வந்து 12 inch வந்து கொடுத்துருக்காங்க, ரீலில் 10 inch வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டயர்னு பார்க்கும்போது டியூப்லெஸ் டயர் தான். இதுக்கு அடுத்தபடி டிவிஎஸ் நீங்கள் என்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டு வீலுமே உங்களுக்கு 12 inch உங்களுக்கு வந்து வீல் சைஸ் இருக்குது. டயர்னு பார்க்கும்போது அதுலேயுமே உங்களுக்கு டியூப்லெஸ் டயர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவரால் வெயிட்னு பார்க்கும்போது ஆக்சஸ் 125 எடுத்துகிட்டாங்க 103 kg to 104 kg வரைக்கும் உங்களுக்கு வந்து ஆப்ஷன் இருக்குது. அதுவே டிவிஎஸ் என்டர்களோட வெயிட்னு பார்க்கும்போது 118 kg வந்து இருக்குது. க்ரோனிக்ஸ்னு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஆக்சஸ் 125 160 வந்து இருக்குது. டிவிஎஸ் என்டர்க்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த 155 mm க்ரோனிக்ஸ் உங்களுக்கு வந்து இருக்குது. போட் ஸ்பேஸ்னு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து என்டார்க்கில் நீங்கள் சூஸ் பண்ணாங்க 20 லிட்டர் வந்து போட் ஸ்பேஸ் வந்து கிடைக்குது. அதுவே 22 லிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா சுசுக்கியோட ஆக்சஸ் 125 வந்து இருக்குது. ஸோ மற்றபடி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த E20 PS6 Phase 2 வேரியண்ட்ல உங்களுக்கு வந்து ரெண்டு வண்டியுமே காமனாக உங்களுக்கு வந்து டெக்னாலஜி வந்து வந்துருது. ஸோ இதுக்கு அடுத்தபடி உங்களுக்கு வந்து லைட் செட்னு பார்க்கும்போது சுசுக்கியோட ஆக்சஸ் 125 பேசிக் மாடலே உங்களுக்கு வந்து எல்இடி கிட்ல வந்து வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த பொசிஷன் லேம்பு ஃபுல் எல்இடி செட்டப் போட்டு அவங்களுக்கு வந்து இருக்குது. அந்த சைடு ஸ்டாண்டு, அப்புறமா அந்த எக்ஸ்டர்னல் ஃபீல்டு விட்டு இந்த க்ரோம் ஃபினிஷிங், ஸோ இது எல்லாமே வந்து சூப்பராக உங்களுக்கு வந்து ஆக்சஸ் 125 இருக்கும். ஸோ அங்கங்கே உங்களுக்கு வந்து குரோமாலாம் உங்களுக்கு வந்து கவர் பண்ணியிருப்பாங்க. ஸோ பார்க்கவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த நல்ல ஒரு சைனிங் லுக்கில் உங்களுக்கு வந்து இந்த ஆக்சஸ் 125 வந்து இருக்கும். அதுவே டிவிஎஸ் சென்டருக்கு எடுத்துக்கிட்டாங்க உங்களுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பாடி கிராஃபிக்ஸ் தான். ஸோ அந்த அளவுக்கு கிராஃபிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். நீங்கள் எந்த வேரியண்ட் சூஸ் பண்ணாலும் கிராஃபிக் டிசைன் வந்து சூப்பராக கொடுத்துருப்பாங்க. சுசுகியோட ஆக்சஸ் 125 ஃபீச்சர்ஸ்னு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து அந்த மொபைல் ஆப் கனெக்டிவிட்டி, அந்த ப்ளூடூத் சப்போர்ட்டு, ஸோ இது எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. அந்த மிஸ் கால் அலர்ட்டு, கால் அலர்ட்டு, 10x10 நேவிகேஷன் சப்போர்ட்டு, ஸோ எல்லாமே உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அந்த வாட்ஸ்அப் அலர்ட்டு, ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சஸ் 125 நீங்கள் வந்து அந்த ரைட் கனெக்ட் எடிஷனில் நீங்கள் வந்து ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுவே என்டார்க் நீங்கள் எடுத்துகிட்டாங்க பேசிக் மாடலில் உங்களுக்கு வந்து கனெக்டிவிட்டி ஃபீச்சர்ஸ், மொபைல் ஆப் கனெக்டிவிட்டி எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஆக்சஸ் 120 கம்பேர் பண்ணும்போது டிவிஎஸ் தான் உங்களுக்கு அதிகப்படியான ஃபீச்சர்ஸ் உங்களுக்கு வந்து வருது. ப்ளூடூத் சப்போர்ட்டு, நேவிகேஷன் சப்போர்ட்டு, காலர் ஐடியா, பார்க்கிங் அசிஸ்டன்ட் ஃபீச்சர், ரைட் சர்க் கனெக்டிவிட்டி ஃபீச்சர்ஸ், வாய்ஸ் அசிஸ்டன்ட் ஃபீச்சர், டிவிஎஸோட அந்த ஸ்மார்ட் வாட்ச் கனெக்ட் ஆப் கண்ட்ரோல், ஸோ எல்லாமே இருக்குது. ஜிபிஎஸ் சப்போர்ட்டு, நேவிகேஷன் சப்போர்ட் எல்லாமே உங்களுக்கு வந்து டிவிஎஸ் என்டார்க்கில் வந்து கொடுத்துருக்காங்க. ஹைரண்ட் மாடல், அந்த எக்ஸ்ட்ரீம் மாடலில் இன்னும் அதிகப்படியான ஃபீச்சர்ஸ் நீங்கள் வந்து எதிர்பார்க்கலாம் இல்லை. ஸோ இதில் என்டார்க் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா பேசிக் மாடலில் உங்களுக்கு வந்து எலிடி கட்டில் வந்து வராது, ரேசி எடிஷன்லேருந்து உங்களுக்கு வந்து எலிடி கட்டில் வந்து வர ஆரம்பிக்குது. தென் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கலர் ஆப்ஷனும் ரேட்டுக்கு வந்து வரலாம். சுசுகியோட ஆக்சஸ் 125 கலர் ஆப்ஷன் பார்க்கும்போது 16 கலர் ஆப்ஷனில் உங்களுக்கு வந்து கிடைக்குது. அதுவே டிவிஎஸ் என்டார்க் வந்து பார்த்தீங்கன்னா 14 கலர் ஆப்ஷன் கிட்ட உங்களுக்கு வந்து கிடைக்குது. ரேட்டுன்னு பார்க்கும்போது சுசுகி ஆக்சஸ் 125 ரேட்டும் பார்த்தீங்கன்னா 110,000 to 120,000 வரைக்கும் இதோட ரேட் வந்து வருது. அதுவே டிவிஎஸ் என்டார்க் வந்து பார்த்துருந்தாங்க அதோட ரேட் வந்து கிட்டத்தட்ட 110,000 ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 135,000 வரைக்கும் இதோட வேரியன்ஸ் வந்த மாதிரி இதுக்கான ரேட் வந்து வரும். தென் ஃபைனலாக எந்த ஸ்கூட்டி எடுக்கலாம் கிடையாது, டிவிஎஸ் என்டார்க் நீங்கள் ஆரம்ப தாராளமாக சூஸ் பண்ணலாம். ஸோ அதிகப்படியும் ஃபீச்சர்ஸும் உங்களுக்கு வந்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சர்வீஸ் சப்போர்ட் எப்பயுமே டிவிஎஸ் வந்து சூப்பராக உங்களுக்கு இருக்கும். ஸோ டிவிஎஸ் என்டார்க் பிடிக்காதவங்க தாராளமாக நீங்கள் சுசுகி ஆக்சஸ் 125 சூஸ் பண்ணலாம். ஸோ நல்லா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு ஸ்கூட்டினு சொல்லலாம் இது. ஸோ ஃபைனலாக உங்களோட கமெண்ட் என்னன்னு கீழே, உங்களோட ஐடியா என்னன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம்.